உங்க வீட்ல காஸ்ட்லி பெயிண்ட் அடிச்சது வெளில வந்திருக்கு நினைக்கிறீங்களா? நீங்க ஆணி அடிச்ச இடத்துல எடுக்கும் போது ஹோல்ஸ் உழுந்திருக்கு நினைக்கிறீங்களா? சுவிட்ச் பாக்ஸ் மாட்டின இடத்துல ஹோல்ஸ் உழுந்திருக்கு நினைக்கிறீங்களா? இதுக்கான சொல்யூஷன் தான் ஈஸி வால் கிராக் ரிப்பேரிங் சொல்யூஷன். உங்க சுவர்ல இருக்கிற அந்த கிராக்கை மறைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்போ அதை கொடுத்துருக்கிற அந்த கிரீமை அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்கிராபரை யூஸ் பண்ணிக்கிட்டு அது கிளியரா கவர் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலா இந்த மாதிரி செவர்ல இருக்கிற ஹோல்ஸ் கவர் பண்றதுக்கு புட்டியை ட்ரை பண்ணிருப்பீங்க. ஆனா இதுக்கப்புறம் ரெடிமேட்ல இருக்கிற இந்த கிரீமை எடுத்து எந்த இடத்துல கவர் பண்ண நினைக்கிறீங்களோ அங்கே அப்ளை பண்ண முடியும். அது உங்க செவரா இருக்கலாம், உங்க சுவிட்ச் பாக்ஸ் ஏரியாவா இருக்கலாம், இல்ல குழந்தைங்க வரைஞ்சிருக்கிற இடத்துல இருக்கலாம், இல்ல டைல்ஸுக்கு நடுவு இருக்கிற அந்த கேப்பை கவர் பண்றதுக்காக இருக்கலாம், இல்ல உங்க வீட்டில் இந்த மாதிரி கேப் இருக்கிற இடத்த கவர் பண்றதா இருக்கலாம். எல்லா இடத்துக்குமே பயன்படும். ஆனா தண்ணி பட்டா இது கரைஞ்சிருங்கிற பயம் பிரச்சனையே கிடையாது. இதுக்கப்புறம் உங்க வீட்டில் இருக்கிற சுவரும் கிராக்கையும் சரி பண்றதுக்கான ஒரு சொல்யூஷன். சூப்பர் விரிசல் ரிப்பேர்க்கான தீர்வு அதுதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. சூப்பர் விரிசல் அப்படிங்கறது எல்லார் வீட்லயுமே இருக்கும் வெங்கட். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிப்பேர் பண்றதுக்கு எவ்வளவு பட்டி பாப்பாங்க, 1500 செலவு பண்ணுவாங்க, ஏகப்பட்ட செலவு. இப்ப ஏதாவது ஒரு கேபிள் நீங்க கனெக்ஷன் கொடுப்பீங்க, இல்ல நீங்க ஏதாவது டிவி மாட்டணும், இல்ல டிவி ரிமூவ் பண்ணணும், போட்டோ ஃபிரேம் மாட்டணும், போட்டோ எடுக்கும் போது எல்லா சமயத்திலும் அங்க ஒரு டேமேஜ் கிராக் இருந்துகிட்டே இருக்கும். அதை கவர் பண்றதுக்கு வெளியில இருந்து ஆட்களை கூப்பிட்டீங்கன்னா ஏகப்பட்ட செலவு இருக்கும். கரெக்டா சொன்னீங்க. ஆனா இங்க 399 ரூபாய்க்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ரிப்பேர் பண்றாரு வெங்கட் அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கீங்க. ஏன்னா நார்மலாவே செவத்துல அப்படிங்கும் போது மழை காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி படிஞ்சு படிஞ்சு ஒரு மாதிரி கருப்பா இருக்கும். சோ அந்த ஏரியா கூட நீங்க கவர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரிப்பேர் கிரீமை வச்சு நீங்க வந்து கவர் பண்ண முடியும். சோ அதுக்கப்புறமா பெயிண்ட ஃபர்ஸ்ட் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த ஸ்கிராப்பர் வச்சுட்டு ஃபுல்லாவே நீங்க கவர் அப் பண்ண போறீங்க. சோ கவர் அப் பண்ணதுக்கு அப்புறம் காஞ்சதுக்கு அப்புறமா பிஃபோர் ஆஃப்டர் லுக்கும் நீங்க வந்து பார்க்க போறீங்க. ஏன்னா இங்க பாக்குறீங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு, அது இருந்த இடமே தெரியல அந்த அளவுக்கு டிஃபரன்சியேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. பட் ஒன் டைம் ரிப்பேர் காஸ்ட் 1500 ரூபாய் அப்ராக்சிமேட்டா நீங்க செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. அடுத்து மார்க்கெட்ல போயிட்டு சேம் ரிப்பேர் கிரீம் வாங்குறீங்களா, அதுக்கு ஒரு 1100 ரூபாய் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. பட் நாப்தோல் தமிழ்ல எவ்வளவு வெங்கட், 399 ரூபாய் சுவர் விரிசல் ரிப்பேர் தீர்வு தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அது நீங்க உங்க வீட்டுல எந்த பகுதியா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப சுவர் ஆகட்டும், சுவர்ல தான் நிறைய பேர் ஆணி அடிப்பாங்க. அது ஆணி எடுத்த உடனே இப்ப எல்லா இடத்துலயும் டென்னன்ட் இப்ப நம்ம வந்து ஒரு வாடகைக்கு வீட்டுல இருக்கோம்னா அவங்க சொல்ற ஃபர்ஸ்ட் விஷயம் ஆணி அடிக்காது, ஆனா ரிட்டர்ன் போகும்போது கிளீன் பண்ணிட்டு போங்க. அதுக்கு ஏகப்பட்ட செலவு, அதுக்கு நம்ம கிரீம் இன்ச்சுனா பினிஷிங் கொடுக்க முடியும். கரெக்ட். குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டுல எப்பவுமே செவத்துல இந்த மாதிரியான அவங்களுடைய அழகான கிருக்களை பார்க்கலாம். அழகா எழுதி வச்சிட்டு இருப்பாங்க, பாக்குறதுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கும். கிருக்கள் அழகா தான் இருக்கும், ஆனா வீட காலி பண்ணும் போது தெரியும் அந்த கொடுத்த அட்வான்ஸ் திரும்பி வராது. கரெக்டா சொன்னீங்க. சோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ முன் பின் நீங்க டிஃபரன்சியேஷன் எப்படி இங்க பாக்குறீங்களோ அதே டிஃபரன்சியேஷன் தான் நீங்க உங்க வீட்லயும் பாக்குறீங்க. வெங்கட், நார்மலாவே மழை காலம் இல்ல, இப்ப ரொம்ப நாள் ஆச்சு கட்டின வீடு அப்படினு பாத்தீங்கன்னா சும்மா ஆணி அடிச்சீங்கன்னா விரிசல் விழுந்திருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆயிருக்கும் இல்ல? கண்டிப்பா. புதுசா சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த இடத்துல இதை நீங்க கனெக்ட் பண்றதுக்கு இடத்துல அந்த கிராஸ் எல்லா சைட்லயுமே வந்து கேப் இருக்கும். அந்த கேப்பை கவர் பண்றதுக்கு சிமெண்டோ இல்ல தேவைப்படாது. இந்த மாதிரி ஒரு கிரீம் இருந்துச்சுன்னா ஜென்ட்லா அப்ளை பண்ணுங்க, கவர் பண்ணுங்க, காஞ்சிரும், தண்ணி பட்டா கரைஞ்சிருங்கிற பயம் தேவையே கிடையாது. கரெக்டா சொன்னீங்க. சோ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வயரிங் எல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து பண்ணுவீங்க. சோ இப்படி நீங்க கவர் அப் பண்ணதுக்கு அப்புறமா அதுல இருந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா இந்த பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஸ்கிராப்பர் இருக்கு. சோ பெர்ஃபெக்ட்டா நீங்க அப்ளை பண்றதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்க போகுது. பட் ஒன் டைம் ரிப்பேர் காஸ்ட் 1500 ரூபாய் அப்ராக்சிமேட்டா நீங்க செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா நீங்க ஒருவேளை உங்க வீட்டுல பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1500 ரூபாய் கொடுத்து நீங்க ஒன் டைம்ல ரிப்பேர் காஸ்ட் பண்ணுமா? கண்டிப்பா தேவை கிடையாது. இந்த மாதிரி கிரீம் இருந்துச்சு, நாங்க பாருங்க ஜென்ட்ல அந்த கிரீம் எடுத்து எவ்வளவு தேவையோ அவளுக்கு ஏத்த மாதிரி நீங்க அந்த இடத்துல அப்ளை பண்ணிருங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஜென்ட்ல அதை வந்து நீங்க அதை ஸ்மூத்தா ஸ்கிராப் பண்ணும்போது கவர் ஆயிரும். அது நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க எவ்வளவு ஸ்குவீஸ் பண்ற நீங்க பாக்குறீங்க, ஆனா மேக்ஸிமம் ஸ்குவீஸ் பண்ற வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்ட். எவ்வளவு வந்து உங்களுக்கு அதுடைய கேப்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க ஸ்குவீஸ் பண்ணி அந்த பெயிண்ட் ஃபுல்லா எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க வெளிய. அதுக்கு அப்புறமா ஸ்கிராப்பர் வச்சு நீங்க வந்து ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு மோல்ட் பண்ண போறீங்க. சோ அந்த ஏரியா ஃபுல்லா கவர் அப் பண்ணும்போது எவ்வளவு சேஞ்சஸ் ஆக போகுதுங்கறத இப்ப நீங்க பார்க்க போறீங்க. வெங்கட் வந்து ஃபுல்லா அந்த கிரீமை வந்து எங்கெல்லாம் விரிசல் இருக்கோ எங்கெல்லாம் வந்து அந்த பட்டி பார்க்கணுமோ எல்லா இடத்துலயும் பார்த்திருக்காரு. பட் நார்மலா பட்டி பார்க்கணுங்கிறது நம்ம யாரையாவது கூப்பிட்டு பண்ணி அவங்களுக்கு தனியா காசு வேற செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா இங்கே அந்த ப்ராப்ளம் இருக்க போறது கிடையாது. வாவ், வெங்கட் எவ்வளவு நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. வீட்டுல இனிமேல் வேலைகள் எல்லாமே வெங்கட்டே பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சுலபமா பண்றாரு. அந்த கிரீமை போட்டாரு, அதுக்கப்புறமா வந்து இப்ப இந்த ஸ்கிராப்பரை வச்சு ஸ்கிராப் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளவு சுலபமா இருக்கு வெங்கட், கண்டிப்பா ரொம்பவே ஈஸியா நீங்க வேலையை முடிக்க முடியுங்க. இதுக்கெல்லாம் வந்து நீங்க பெயிண்ட் வாங்கிட்டு வெளியே இருந்து ஆட்களை கூப்பிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டியிருக்கும். பட் இங்க அந்த பிரச்சனை கிடையாது. எஸ் கரெக்டா சொன்னீங்க. சோ இப்ப நீங்க பாக்குற ஒவ்வொரு ஏரியாவும் எப்படி கவர் அப் பண்றாருங்கறத நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இப்ப நார்மலாவே பெயிண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில டைமிங்ல வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் விழுந்துரும். சோ அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மொட்டையா இருக்கும். பட் இங்க நீங்க பாருங்க, வாவ்ங்க. சோ செம்மையான ஒரு வந்து டிஃபரன்சியேஷன் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இதுக்கு நோ சொல்லுங்க, கண்டிப்பா நம்ம ப்ராடக்ட்க்கு எஸ் சொல்லும் அப்படிங்கறத வெங்கடோ சொல்வாரு. கரெக்டா சொல்லிருக்காரு. சோ எவ்வளவு வந்து நல்ல டிஃபரன்சியேஷன்ஸ் காமிக்கறோங்கறத பாக்குறோம் இல்லையா? கண்டிப்பா வெளியில போய் நீங்க இந்த மாதிரி எல்லாம்
பண்ணீங்க அப்படின்னு இந்த புட்டி எல்லாம் போடணும் அப்படின்னா தண்ணி ஊத்தி மாவு எடுத்து பவுடர் எடுத்து ரொம்ப கஷ்டமான வேலை இது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனா இந்த மாதிரி அந்த ப்ராப்ளம் இருக்க போறது கிடையாது. சுவர் விரிசல் ரிப்பேர்க்கான ஒரு தீர்வை இங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ப்ராடக்ட் இருக்க போது, ஸ்கிராப்பர் இருக்க போது, அது அப்ளை பண்றது ரொம்ப சுலபமா இருக்க போது. பட் மார்க்கெட்ல நீங்க பாக்குறீங்க, சேம் க்ரீமுக்கு 1100 ரூபாய் நீங்க செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. 1100 ரூபீஸ் நீங்க செலவு பண்ணுமாங்கிறத கொஞ்சம் யோசிங்க. 399 ரூபாய்க்கு நாப்தோல் தமிழ்ல உங்களுக்காக எடுத்து வந்திருக்கிறது சுவர் விரிசல் ரிப்பேர்க்கான தீர்வு. கண்டிப்பா அதுவும் 399 ரூபாயில. உங்க வீட்டுல சுவர்ல விரிசல் எப்ப ஏற்படும் தெரியாது. ஒரு சின்ன சின்ன விஷயம், ஒரு பெயிண்ட் வெளில வந்திருக்கும், ஆணி அடிச்ச இடத்துல அதை ரிட்டர்ன் எடுக்கும் போது ஆணி ஹோல்ஸ் பெருசா தெரியும், அது அசிங்கமா தெரியும். உங்க வீடு வந்து அழகா பெயிண்ட் பண்ணிருப்பீங்க, அந்த ஆணி அடிச்ச இடத்துல மட்டும் அசிங்கமா இருக்கும். நிறைய டைல்ஸ் போடுற இடத்துல கேப் விரிசல் இருந்துகிட்டே இருக்கும். கரெக்ட். அந்த கேப்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்னதா வந்து அழுக்கு நிறைய படியறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்க இந்த விரிசல் பத்தி தான் நம்மளும் பேசிட்டு இருக்கோம். எவ்வளவு வந்து உங்களுக்கு வந்துட்டு விரிசல் இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே நீங்க இந்த கிரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு நீங்க ஸ்கிராப் பண்ணீங்கன்னா போதும், ஈஸியா இருக்க போது. உங்க வீட்டுல வந்துட்டு நீங்க பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க, பெயிண்ட் விழுந்திருந்தாலும் சரி, இல்ல வந்து ஏதாவது கேப்ஸ் இருக்கு அதை ஃபில் பண்ணணும்னு நினைச்சிங்களாலும் சரி, ஹோல்ஸ் இருக்கு அதை ஃபில் பண்ணணும்னு நினைச்சிங்களாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த ரிப்பேர் கிரீம் பர்ஃபெக்டா இருக்க போது. ஸோ உங்க வீட்லயாகட்டும் ஆஃபீஸ்லயாகட்டும் எந்த இடத்துல வேணும்னாலும் உங்களுடைய வீட்டுல சுவர் இருக்கு வந்து அதுல வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு வந்துட்டு ஹோல்ஸ் எல்லாம் விழுந்திருக்கு, இல்ல ரிப்பேர்டா இருக்கு, அதெல்லாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. குழந்தைங்க நிறைய பேர் திருக்கி வச்சிருக்காங்க, அதை எல்லாத்தையும் வந்து ஃபில்அப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட இந்த ரிப்பேர் கிரீம் பர்ஃபெக்டா இருக்க போது. ஸோ உங்க வீட்டுக்கும் வேணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். தஞ்சாவூர் மக்களே, உங்க வீட்டுக்கும் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களா, ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. எல்லார் வீட்டுக்கும் இது தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா இடத்துலயும் போட்டோ ஃப்ரேம் மாட்டுவோம், இல்ல நம்ம வால் கிளாக் மாட்டுவோம், இல்ல நம்ம அந்த கர்டன் போடுற இடத்துல கர்டன் கல்லு விழுந்திருக்கும், அந்த இடத்துல கேப் இருக்கும், இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஆணி அடிச்சு வச்சிருப்போம் வீட்டுல. அதை வந்து ஒரு அசிங்கமா தெரியும், நம்ம வீடு மாத்தும் போதாகட்டும், இல்ல நம்ம வீட்டுல புதுசா பெயிண்ட் பண்ணும்போது அந்த இடம் மட்டும் அசிங்கமா தெரியும். அதுக்கு நம்ம சிமெண்டோ இல்ல சுண்ணாம்பு எல்லாம் பூசிட்டு இருந்தா எக்ஸ்ட்ரா செலவு. இந்த மாதிரி 399 ரூபாய் கிரீம் லைட்டா யூஸ் பண்ணுங்க. இந்த சின்ன சின்ன ரிப்பேர் ஒர்க் எல்லாத்தையும் வந்து வீட்டுல இருந்தபடியே சுலபமா நீங்க பினிஷ் பண்ண முடியும். ஆனா வெளியில போனா எவ்வளவு செலவாகும் விஷ்ணு? கண்டிப்பா சொல்லிடலாம் வெங்கட். ஒன் டைம்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு செலவு பண்றீங்கன்னு பாருங்க. ரிப்பேருக்கு வந்துட்டு நீங்க 1500 ரூபாய் அப்ராக்சிமேட்டா நீங்க செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. ஒன் டைம் ரிப்பேருக்கு 1500 ரூபாய் கொஞ்சம் யோசிங்க, எவ்வளவு டைம் நீங்க ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பீங்க. கண்டிப்பா இது தேவையில்லை. ஆனா இங்க நீங்க பாக்குறீங்க அந்த பட்டி பாப்பாங்க இல்லையா, சோ அதுதான் வெங்கடும் இங்க பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் கை ஃபுல்லா மிஸ் ஆக்கிட்டு, இடம் ஃபுல்லா மிஸ் ஆக்கிட்டு, ஒவ்வொரு இடத்துலயும் கீழே ஃபுல்லா வந்து வெள்ள வெள்ளையா ஆயிடும். சோ இதுக்கு வேண்டாம் தான் சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பா ரொம்ப கஷ்டமான வேலைங்க அதெல்லாமே. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு கிரீம் இருந்துச்சுன்னா எங்க கேப் இருக்கோ கண்டிப்பா கவர் பண்ண முடியும். ஆனா இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு ரிப்பேர் ஒர்க் தான், மேஜர் ரிப்பேர் ஒர்க் எல்லாம் கிடையாது, ஒரு சின்ன சின்ன குட்டியான ரிப்பேர் ஒர்க். கரெக்டா சொன்னீங்க. சோ ரிப்பேர் வேலைகளை சுலபமாக செய்யலாம். ரிப்பேர் அப்படிங்கிறது டக்குன்னு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை கவர் அப் பண்ண மட்டும்தான் முடியும்ன்றதா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். விரிசல் விழுந்துருச்சு செவத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உங்களுக்கு வந்துட்டு விரிசல் வந்து விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ அந்த டைமிங்ல கூட நீங்க இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிருக்கோம். குழந்தைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவத்துல ஃபுல்லா வரைஞ்சு வச்சிருப்பாங்க, ஆனா நல்லா தான் இருக்கும் பாக்குறதுக்கு. பட் அது வந்து பாத்தீங்கன்னா கவர் அப் பண்ணுனா கூட இந்த வந்து ரிப்பேர் கிரீம் வந்து யூஸ் பண்ணலாம். பட் மார்க்கெட் போயிட்டு நீங்க 1100 ரூபாய்க்கு நீங்க இதை செலவு பண்ணுங்கிறத கொஞ்சம் யோசிங்க. 1100 ரூபீஸ் செலவு பண்ண வேண்டாம். 399 ரூபாய்க்கு நாப்தோல் தமிழ் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். உங்க வீட்டுல எந்த மாதிரியான கிராக்ஸ் இருந்தாலும் சரி, விரிசல் இருந்தாலும் சரி, ரிப்பேர் அந்த கிரீம் மூலமா செலவு செய்ய முடியும். சோ உடனே கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. உங்க வீட்டுல காஸ்ட்லி பெயிண்ட் அடிச்சது வெளில வந்திருக்கு நினைக்கிறீங்களா? நீங்க ஆணி அடிச்ச இடத்துல எடுக்கும் போது ஹோல்ஸ் உழுந்திருக்கு நினைக்கிறீங்களா? சுவிட்ச் பாக்ஸ் மாட்டின இடத்துல ஹோல்ஸ் உழுந்திருக்கு நினைக்கிறீங்களா? இதுக்கான சொல்யூஷன் தான் ஈஸி வால் கிராக் ரிப்பேரிங் சொல்யூஷன். உங்க சுவர்ல இருக்கிற அந்த கிராக்கை மறைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போது. கொடுத்துருக்கிற அந்த கிரீமை அப்ளை பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஸ்கிராபரை யூஸ் பண்ணிக்கிட்டு அது கிளியரா கவர் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலா இந்த மாதிரி செவர்ல இருக்கிற ஹோல்ஸை கவர் பண்றதுக்கு புட்டியை ட்ரை பண்ணிருப்பீங்க. ஆனா இதுக்கப்புறம் ரெடிமேட்ல இருக்கிற இந்த கிரீமை எடுத்து எந்த இடத்துல கவர் நினைக்கிறீங்களா? சுவர் விரிசல் ரிப்பேர்க்கான ஒரு தீர்வு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்க க்ரீம் இருக்க போது அதை ஃபில் பண்ணுறதும் ஈஸியாக இருக்க போது, ஸ்கிராப்பரும் இருக்கிறதுனால நீங்கள் வச்சு அப்படியே ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த இடத்த கவர் அப் பண்ணிக்க முடியும். 399 ரூபாய்க்கு வெங்கட், நம்ம வீட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே செவத்துலேயே ஆகட்டும், உள்ள செவத்துலேயே ஆகட்டும், எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் மழை காலம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமிங்கில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து அப்படி திட்டு திட்டாக இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும். வைக்கிற இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த சின்டாக்ஸ் வைக்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக அதுக்கு சின்ன சின்ன கேப் இருந்துகிட்டே இருக்கும். ஆமாம், அந்த சின்டாக்ஸை ரிமூவ் பண்ணும்போது அந்த கேப்
கவர் பண்றதுக்கு இது ஒரு சின்ன ஒரு மேஜரான விஷயம் கிடையாது, ஒரு மைனரான இந்த ரிப்பேர் ஒர்க் எல்லாம் இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்க போது மழை காலத்துல வந்து செவர் விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமிங்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு கேப்ஸ் வந்து நிறைய தெரிய வேண்டியதா இருக்கும், அப்ப கூட நீங்க இதை வந்து உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கறத நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத பாத்துட்டு இருக்கீங்க. பட் நான் சொல்ல வேண்டியது ஒன் டைம் நீங்க ரிப்பேர் காஸ்ட்க்கு 1500 ரூபாய் நீங்க அப்ராக்சிமேட்டா செலவு பண்ண வேண்டியதா இருக்கா. 1500 ரூபீஸ் நீங்க செலவு பண்ணுமா கொஞ்சம் யோசிங்க, பிகாஸ் நீங்க வீட்டுல வந்து பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி மாவெல்லாம் போட்டு ஃபுல்லா உட்கார வச்சு இந்த சிமெண்ட் தானே வைக்கிறது. ஆமா, இந்த பட்டி பாக்குறது தான் இது ஏகப்பட்ட வேலைங்க. இப்ப எங்க லீக்கேஜ் இருக்கு, சின்ன சின்ன ஓட்டை இருக்கு, அங்க அடைக்கணும், அந்த மாதிரி சமயத்துல இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வேலை. ஆனா நீங்க ஜென்ட்லா இந்த கிரீம் இருந்துச்சுன்னா ஈஸியா அப்ளை பண்ண முடியும். ஆனா 391 ரூபாய் வரப்போது. ஆனா ப்ராடக்ட் கோட் 111871187 அந்த கோடு மட்டும் சொன்னா போதுங்க. அந்த ப்ராடக்ட் பேர் உங்களுக்கு வரலன்னு சொல்லும் போது இந்த ப்ராடக்ட் கோட சொல்லும் போது உங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காசு கொடுங்க. கேஷ் ஆன் டெலிவரியில் இருக்கு, யாருக்கிட்டமே கார்டு டீல் கொடுக்க தேவையில்லை, யாருக்கிட்டமே பேங்க் அக்கௌண்ட் டீல் கொடுக்க தேவையில்லை, டேரக்டா ஃபேக்டரி பிரைஸ்ல உங்க வீட்டுக்கு வரப்போது. ஆனா இதெல்லாம் ஒரு மேஜர் கிடையாது, ஒரு மைனர் ரிப்பேர் ஒர்க்குக்கு இந்த கிரீம் முழுக்க முழுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ் கண்டிப்பா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது. ஸோ அதனால தான் நிறைய ஊர்ல இருந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க, ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்காங்க. நீங்களும் சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, திருச்சி, திருப்பூர், கரூர், நாமக்கல், திண்டுக்கல் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா கால் பண்ணலாம், ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். நாங்க சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரிப்பேர் ஒர்க்கை ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இந்த க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்க போது, ஸ்கிராப்பர் வச்சு ஃபுல்லாகவே ஃபில்அப் பண்ண போறீங்க, அவ்வளோதான், அப்படியே இருந்த இடமே தெரியாமல் மாறப்போது. கடலூர் மக்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கால் பண்ணலாம், ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். சென்னை மக்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கால் பண்ணலாம், ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ திருச்சி ஆகட்டும், ஈரோடு ஆகட்டும், ஊட்டி ஆகட்டும், எந்த ஊரில் இருந்தாலும் சரி கால் பண்ணுங்க, ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. விரிசல் அப்படிங்கிறது கண்டிப்பாக செவத்தில் இருக்க தான் செய்யும், ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், பட் அதை விட்டோம்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பட் அதை கவர் அப் பண்ணுறதுக்காக தான் இந்த ரிப்பேர் க்ரீம் எடுத்துட்டு வந்திருக்கோம். உங்க வீட்டுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைச்சீங்கன்னா கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. தூத்துக்குடி மக்களே, உங்க வீட்டுக்கு வேணுமா யோசிக்க வேணாம், நல்ல டீல், ஒரு நல்ல ஆஃபர்ல, ஒரு நல்ல விலையில கொண்டு வந்திருக்கோம், நீங்களும் கால் பண்ணலாம், ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும். ஆனா அந்த ரிப்பேர் ஒர்க்னு சொல்லும் போது எல்லார் வீட்லயும் இருக்கும், இந்த போட்டோ ஃப்ரேம் மாத்தின இடத்துல ஆகட்டும், இல்ல உங்க கர்டன்ஸ் அதாவது இந்த ஸ்கிரீன் மாட்டின இடத்துல ஆகட்டும், இல்ல நீங்க டிவி மாட்டின இடத்துல ஆகட்டும், இல்ல உங்க கேஸ் சிலிண்டர் வச்ச இடத்துல ஆகட்டும், அங்க ஏதாவது கரையா இருக்கும், அது போகல, அந்த இடத்துல கூட நார்மல் சிமெண்ட் தரையா இருந்தா நீங்க கவர் பண்ணிக்க முடியும், செவர்லயும் கவர் பண்ணிக்க முடியும், சுவிட்ச் பாக்ஸ் ஏரியால கவர் பண்ணாம வெளியில போன எவ்வளவு செலவு விஷயம் கண்டிப்பா சொல்லலாம். மார்க்கெட் போய் நீங்க வாங்குறீங்கன்னா அதுக்கு 1100 ரூபாய் நீங்க செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். கொஞ்சம் பாருங்க, 1100 ரூபீஸ் செலவு பண்ணுமா கண்டிப்பா தேவையில்லைன்னு தான் நான் சொல்வேன். இதே ரிப்பேர் கிளீம்க்கு நீங்க 399 ரூபாய் தான் நாப்தோல் தமிழ்ல செலவு பண்ண போறீங்க, கூடவே ஸ்கிராப்பரோட வரப்போது, அதனால நீங்க கையில் எதுவும் வந்து உங்களுக்கு வந்து படும் அப்படிங்கிற பயம் தேவையே இருக்காது. ரிப்பேர் வேலைகளை சுலபமாக செய்யலாம், செவத்துல மட்டும் கிடையாது, கீழே இருக்கக்கூடிய டைல்ஸ் கூட கேப் இருக்குன்னா அந்த ஏரியாவை ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இப்ப பாத்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க வெளியிருந்து ஆட்களை கூப்பிட்டு கொண்டு வந்து வேலைக்கு வைக்கும்போது எவ்வளவு கேட்பாங்க, கண்டிப்பா அவங்களுக்கு கூலியும் கொடுக்கணும், நீங்க பொருளும் நிறைய வாங்கணும், ஏகப்பட்ட செலவு இருக்கும். ஆனா திரும்ப சொல்றோம், இந்த மேஜர் ரிப்பேர் கிடையாது, மைனர் ரிப்பேர் ஒர்க்குக்கு முழுக்க முழுக்க யூஸ்ஃபுல்லா இருக்க போதா. மேஜர் ரிப்பேர்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா வெளியில இருந்து ஆட்களை கூப்பிடுவோம், எல்லார் வீட்லயும் நடக்கிற விஷயம் தான். இந்த மாதிரி மைனர் விஷயத்துக்குமே நீங்க மேஜர் ஆட்களை கூப்பிட்டீங்கன்னு அவங்களுக்கும் நீங்க கூலி கொடுக்கணும், அந்த பொருட்கள் வாங்குறதுக்கும் செலவு ஜாஸ்தி. இந்த மாதிரி ஒரு க்ரீம் வாங்குங்க, எல்லாத்தையும் நீங்களே செஞ்சு முடிக்க முடியும், இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸா தேவை கிடையாது, இந்த புட்டி எல்லாம் மேக் பண்ண தேவையே கிடையாது, நீங்களே செல்ஃபா மேக் பண்ணிக்கோ. நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன் கையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த புட்டி எல்லாம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கையெல்லாம் வந்து ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி எல்லாம் நிறைய பேத்துக்கு கூட ஆயிருக்கு. பட் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இது இருக்காது, ஏன்னா இது ஹோல்ட் பண்றது ரொம்ப சுலபமா இருக்க போது. கிரீம் வெளியேறதுக்கு அப்புறமா நீங்க கையில டச் பண்ண போறது இல்லை, ஸ்கிராப்பர் வச்சுதான் நீங்க பண்ண போறீங்க, அதனால ரொம்ப சுலபமா இருக்க போது. அதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம், வால் கிராஃப்ட் ரிப்பேர் கிரீம் உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 399 ரூபாய்க்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். 399 ரூபீஸ்க்கு உங்களுக்காக என்ன கிடைக்குது, உங்களுக்கான சுவர் விரிசல் ரிப்பேர் தீர்வு நீங்க வாங்குற இந்த கிரீம்ல தான் இருக்குங்க. கிரீமும் இருக்கு, உங்களுக்கான இந்த ஸ்கிராப்பும் இருக்கு. ஆனா இது எல்லாமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்க போதான விஷ்ணு, இந்த மாதிரி இருக்கிற காம்போ இருந்ததுனால தான் வித்தியாசம் இங்க தெரியுது. எஸ் கண்டிப்பா வித்தியாசம் எவ்வளவு இருக்குங்கறத நீங்க பாக்குறீங்க இந்த ரிப்பேர் கிரீம் மூலமா. இப்போ நம்ம ரிப்பேர் பண்றது எப்படிங்கறத சொல்ல போறோம். சோ இந்த மாதிரி விரிசல்கள் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க, அந்த கிரீம் வெளியே வந்துரும். சோ ஃபுல்லாவே வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேத்த மாதிரி நீங்க குவாண்டிட்டி எடுத்துக்கலாம் அப்படிங்கறத சொல்றோம். சோ இந்த கிரீமை நீங்க எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபுல்லா அப்ளை பண்ண போறோம். எப்படி அப்ளை பண்ண போறோம், ஸ்கிராப்பர் மூலமா நம்ம அப்ளை பண்ண போறோம். சோ இந்த ஸ்கிராப்பர் இருக்கிறதுனால கை வச்சு நீங்க வந்து பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, ஃபுல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க, ஃபுல்லா ஃபில் அப் பண்ணிக்கோங்க. ஃபில் அப் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஈஸியா அந்த இடத்த மாத்தியாச்சு, அப்படி புதுசு மாதிரி இருக்கு, பல பலன்னு இருக்கு, அந்த ஏரியா வந்து உங்களுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியுதுங்கிறத பாக்குறீங்க, இதுதான் உங்களுக்கும் தெரிய போகுது. பட் ஒன் டைம் காஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ரிப்பேர் காஸ்ட் பாக்குறீங்க, 1500 ரூபாய் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. வீட்டுல கூட எவ்வளவு செலவு பண்ணுங்க, செலவை தாண்டி அங்க கஷ்டம் நீங்க பாருங்க, எவ்வளவு கஷ்டமான வேலை நீங்க பாக்குறீங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீடு எல்லாம் ஒரு அசிங்கமா தெரிஞ்சு இடமே அந்த கலிஜா மாதிரி இருங்க, அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாம உங்க வீட்டுல இருந்தபடியே 390 ரூபாய்க்கு அந்த சுவர் விரிசலுக்கான தீர்வை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த கிரீம் இருக்கு, அந்த ஸ்கிராப் இருக்கு, எங்க வேணுமோ ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம்.
இருக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, பெயிண்ட் ஒரு பக்கம் போயிருக்கு, இல்லை செவத்தில் விரிசல் விழுந்திருக்கு, இல்லை வந்து மழை காலத்தில் வந்து செவத்தில் வந்து பேச்சஸ் பேச்சஸாக ஆயிருக்கு. அந்த மாதிரியான டைமிங்ல எல்லாமே நீங்கள் இந்த ரிப்பேர் க்ரீமை யூஸ் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்க போது. வீட்டு பர்பஸ் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, எல்லா இடத்துலையும் செவர் இருக்குது, ஸோ எல்லா இடத்துலையும் விரிசலும் இருக்கும். ஸோ அங்கே எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். சின்ன சின்ன ஏரியாவில் நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதா சொல்கிறோம். ஸோ சின்ன ஏரியாவில் எப்படி கவர் அப் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி கவர் அப் பண்ணிக்கோங்க. பட் டைம் 14 மினிட்ஸ் டு கோ. வெங்கட் இங்கே ஃபுல்லாக வந்து ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காரு. எதுக்காக நிறைய டெமோ பண்ணதுனால அந்த டப்பாலே முடிஞ்சிருச்சு. நான் இதை கண்டிப்பாக முடிச்சு ஆகணுங்கிற ட்ரையில் தான் இருந்தேன். ஆனால் குழந்தைங்க அங்கங்கே வரைஞ்சி வச்சுக்கிறது அழகாக தான் இருக்கும். ஆனால் குழந்தைங்க அந்த வரைகிறது அழகை தாண்டி அந்த செலவு, அந்த அட்வான்ஸ் எல்லாம் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்மளோட ஓன் ஹவுஸா இருந்ததுனா ஓகே வெங்கட், பட் இப்போ வந்து நம்ம வந்து ஓன் ஹவுஸா இருந்தாலும் சீக்கிரம் பெயிண்ட் பண்ணனும், அதுக்கு செலவு ஜாஸ்தி. கரெக்ட், வருஷம் வருஷம் நம்ம பெயிண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். குழந்தைகளை வரையாதீங்கன்னு சொல்ல முடியாது, பட் இந்த ஒரு க்ரீம் இருந்ததுனா எகைன் நீங்க இது பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க வரைஞ்சாலும் பிரச்சனை இருக்க போறது இல்லை, எகைன் நீங்க கவர் அப் பண்ணிக்கலாம். எவ்வளவு சுலபமா இருக்குங்கிறதா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். விஷ்ணு, இது காஞ்சிருச்சுன்னா தண்ணி பட்டா கரைஞ்சிருங்கிற பயமும் தேவை கிடையாது. சோ சூப்பர்ங்க, இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் கண்டிப்பா எல்லாருமே தேடிட்டு இருந்திருப்பாங்க. வெங்கட் இங்க எப்படி யூஸ் பண்ணுங்கிறத யூஸ் பண்ணி காமிக்கிறாரு. ஜஸ்ட் கிராப்பர் வச்சு ஃபுல்லாவே ஃபில் அப் பண்ணுவீங்க. எவ்வளவு டிஃபரன்சஸ் உங்களுக்கு தெரியுது பாருங்க. ஒன்ஸ் நம்ம கவர் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே செவர் மாதிரி தான் இருக்கு, அது இருந்த இடமே தெரியாம. ஆஹா, இங்க பாக்கணுங்க எவ்வளவு நல்லா இருக்கு, செமையா இருக்குங்க. ரொம்ப நன்றி. இதுக்கு வந்து கண்டிப்பா வந்துட்டு வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கு கண்டிப்பா வந்து ஓகே சொல்லணும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினைச்சு ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு இது ரைட் டைமா இருக்க போகுது. பட் ஒன் டைம் ரிப்பேர் காஸ்ட்க்கு 1500 ரூபாய் நீங்க அப்ராக்சிமேட்டா செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. பட் நாப்தோல் தமிழ்ல 1500 ரூபாய் கிடையவே கிடையாது. என்ன நீங்க செலவு பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 399 ரூபாய். ஆனா இந்த பட்டி பாக்குறதுங்கிறது எவ்வளவு பெரிய வேலை. கண்டிப்பா வீட்டுல வேலையை தாண்டி எல்லாமே ஒரு மாதிரி அசிங்கமா மாறி இருக்கும். அதை கிளீன் பண்ற வேலையை நீங்க வேலையை முடிச்சாலும் கிளீன் பண்ற வேலை இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாம எல்லாமே ரெடிமேட வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மாதிரி கிரீம் எல்லாமே நீங்க கிரீம் வாங்கிட்டு ஜென்ட்லா எங்க ரிப்பேர் பண்ணுமோ அங்க அப்ளை பண்ணுங்க, அந்த ஸ்கிராப் யூஸ் பண்ணிட்டு அந்த மட்டமாக்கிங்க. ஆனா எல்லாமே வெள்ளை கலர்ல இருக்கிறதுனால அதுக்கப்புறம் நீங்க காஞ்சதுக்கு அப்புறம் பெயிண்ட் அப்ளை பண்ணிக்க முடியும். ஆனா காஸ்ட்லியான பெயிண்ட் சில இடத்துல அப்ளை பண்ணிருப்பீங்க, ஒரு இடத்துல மட்டும் அந்த பிளாங்கா இருக்கும், கீழே விழுந்திருக்கும் தண்ணி பட்டதுனால. அந்த இடத்துல இந்த கவர் பண்ணுங்க, அது வந்து அசிங்கமா தெரியாம நீட்டா பினிஷா இருக்கும். இந்த போட்டோ ஃப்ரேம் பாட்டின இடத்துல எங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்கும் அப்படியே விடாதீங்க. இந்த மாதிரி பட்டி பாக்குற போது ஏகப்பட்ட செலவாகும். ஆனா இந்த மாதிரி கிரீம் இருந்துச்சுன்னா ஈஸியா வேலை முடியும். கண்டிப்பா கரெக்டா சொன்னீங்க வெங்கட், டைம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. 12 மினிட்ஸ் டு கோ. சோ நிறைய ஊர்ல இருந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க, ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வால்ல இருக்கக்கூடிய கிராக்ஸா இருக்கலாம், வால்ல சின்ன சின்ன ஹோல்ஸா இருக்கலாம், வால்ல இருக்கக்கூடிய பேச்சஸா இருக்கலாம், எல்லாமே ஈஸியா நீங்க கவர் பண்ணலாம். சோ ரொம்ப வந்து மேஜரான உங்களுக்கு வந்து விஷயங்கள் எல்லாம் கவர் பண்ண முடியாது, மைனரான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஈஸியா நீங்க கவர் அப் பண்ண முடியும் அப்படிங்கறத நாங்க சொல்லிட்டு இருக்கோம். வால் பிளக் கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து இருக்கும் இல்லையா. சோ பிளக்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல கூட வால் வந்து கிராக்ஸ் இருக்கும். அந்த இடத்துல கூட நீங்க இதை வந்து ஃபில் அப் பண்றதுக்கு பெர்ஃபெக்டா இருக்க போகுதுன்றத நான் சொல்றேன். ஆனா மார்க்கெட்டுக்கு போய் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா 1000 ரூபாய் 1100 ரூபாய் நீங்க கொடுத்தாங்கன்னு. இந்த மாதிரி ரெடிமேட்ல இருக்கிற கிரீம் எல்லாத்துக்குமே எதுக்குங்க இவ்வளவு செலவு பண்ண. பட் நான் தோல் தமிழ் உங்களுக்காகவே 399 ரூபாய் வரப்போது. மறந்துடாதீங்க, சுவர் விரிசல் ரிப்பேருக்கான தீர்வு. உங்க வீட்டுல காஸ்ட்லி பெயிண்ட் அடிச்சது வெளில வந்திருக்கு நினைக்கிறீங்களா? நீங்க ஆணி அடிச்ச இடத்துல எடுக்கும் போது ஹோல்ஸ் உழுந்திருக்கு நினைக்கிறீங்களா? சுவிட்ச் பாக்ஸ் மாட்டின இடத்துல ஹோல்ஸ் உழுந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கான சொல்யூஷன் தான் ஈஸி வால் கிராக் ரிப்பேரிங் சொல்யூஷன். உங்க சுவர்ல இருக்கிற அந்த கிராக்கை மறைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போது. கொடுத்துருக்கிற அந்த கிரீமை அப்ளை பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஸ்கிராபரை யூஸ் பண்ணிக்கிட்டு அது கிளியரா கவர் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலா இந்த மாதிரி செவர்ல இருக்கிற ஹோல்ஸை கவர் பண்றதுக்கு புட்டியை ட்ரை பண்ணிருப்பீங்க. ஆனா இதுக்கப்புறம் ரெடிமேட்ல இருக்கிற இந்த கிரீமை எடுத்து எந்த இடத்துல கவர் நினைக்கிறீங்களா? சூப்பர் விரிசல் ரிப்பேருக்கான ஒரு தீர்வை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. சோ இந்த சூப்பர் விரிசல் ரிப்பேருக்கான தீர்வுல என்னென்ன வருதுங்கறத சொல்லி ஆகணும் இல்லையா வெங்கா? கண்டிப்பா உங்களுக்கான ரெடிமேட்கான கிரீம் இருக்கு, ஸ்கிராப் இருக்கு. ஆனா இந்த புட்டியில பாக்கணும் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க எவ்வளவு செலவாகும். கண்டிப்பா ஜாஸ்தியா செலவாகும் வெங்கா, இங்க அவ்வளவு செலவாக போறது கிடையாது. 399 ரூபாய்க்கு வால்ல இருக்க கிராக்ஸா இருக்கலாம், பட்டி பாப்பாங்களா? புட்டி பாப்பாங்களா? பட்டி பாப்பாங்க வெங்கா. ஆமா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போல. ஆமாங்க, ஏன்னா வீட்ல வந்து நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சிமெண்ட் எல்லாம் வச்சு பட்டி எல்லாம் பாத்துருக்கோம். ஆனா அந்த டைமிங்ல வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் நிறைய பேர்த்தோட கைக்கு வந்து ஒத்துக்காது. சிமெண்ட் வந்து வேலை செஞ்சுட்டே இருந்தோம்னா கொஞ்சம் வந்து எரியற மாதிரி ஃபீல் ஆகும். பட் இதில் அந்த பிரச்சனை இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா இதை ஸ்க்வீஸ் பண்ணி ஃபுல்லாகவே நீங்கள் அந்த க்ரீமை எடுத்துக்கலாம். அதாவது இந்த ரிப்பேர் க்ரீமை எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா ஸ்கிராப்பர் வச்சுட்டு ஃபில் அப் பண்ண போறீங்க. வெங்கட் அதானே பண்ணிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக ஈஸியாக இருக்குங்க. இப்போ நார்மலாக பட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை மேக் பண்ணணும்
எல்லாமே கஷ்டமான வேலை. ரெடிமேடா இருக்கும்போது எதுக்கு மிஸ் பண்ணணும்? என்னமா ஃபீல் பண்ணி ரஷ் பண்ணிருக்கீங்க? பார்த்தாலே தெரியுது எவ்வளோ கிளியரா இருக்குன்னு. வெங்கட் ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கே. நானும் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கும் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கால் பண்ணலாம், ஆர்டர் பேசலாம். 399 ரூபாய்க்கு நாப்தால் தமிழ்ல நானும் வெங்கட்டும் உங்களுக்காக சுவர் விரிசலுக்கான ரிப்பேர் தீர்வு எடுத்துட்டு வந்திருக்கோம். 399 ரூபீஸ்க்கு வாங்க போறீங்க. ஆனா இங்க நீங்க பாக்குறீங்க 1500 ரூபாய்க்கு ஒன் டைம் ரிப்பேர் காஸ்ட்க்கு நீங்க செலவு பண்ணுமாங்கிறது தான் நான் கேட்கறேன். வெங்கட் இங்க ரெடி பண்ணிட்டு இருக்காரு, பட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. அதே பட்டி தான், அதே புட்டியோ பட்டியோ. நல்லா யோசிச்சு பாருங்க, இதை நீங்க மேக் பண்றது எவ்வளவு கஷ்டமான வேலை. பட்டியான விஷயம் தாங்க. ஆனா அந்த மாதிரி பட்டி எடுத்து நீங்க நடுவில் கிராக்கை ஃபில் பண்ணி அந்த வேலையை முடிக்கிறதுக்குள்ள அடையாட வெளியிலிருந்து ஆட்களை கூப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு யோசிப்பீங்க. வெளியிலிருந்து ஆட்களை கூப்பிட்டதுக்கப்புறம் அடையாடே நம்மளே பண்ணிருக்கலாமே யோசிப்பீங்க. ஏன்னா வேலை ஜாஸ்தி. இப்பெல்லாம் அவங்களுக்கு கூலி தனியாக கொடுக்கணும், பொருள் தனியாக வாங்கணும். பட் இந்த மாதிரி ரெடிமேட்ல இருக்கிறது வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. 399 ரூபாய் உங்களுக்கும் அப்படி ஓகேன்னு தோணுச்சுன்னா நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாங்கினா போதும். 399 ரூபாய்க்கு சின்ன சின்ன ஆணி அடிச்ச இடத்துல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி ஆணி அடிச்ச இடத்துல பெரிய ஆணி இடத்துல பெருசா வந்து உங்களுக்கு ஓட்ட விழுகும். நிறைய கிராக்ஸ் வந்து விழுகிறது சான்சஸ் இருக்கு. அதனாலதான் வந்து ஆணி அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் இல்ல, குழந்தைங்க எழுதிருக்காங்க உங்க வீட்டுல. இப்பெல்லாம் நிறைய பேர் அந்த வால் பிளக் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, டைரக்ட் ஆணி அடிப்பாங்க. டைரக்ட் அடிக்கும் போது கிராக் விழுந்துரும். கண்டிப்பா அந்த கிராக் விழுகாம இருக்கணும் அப்படின்னா அந்த வால் பிளக் எல்லாம் அடிக்கணும். நிறைய பேர் மறந்துருப்பீங்க. ஆனா கிராக் வந்த இடத்துல ஈஸியா கவர் பண்றதுக்கு இந்த ரெடிமேட் இருக்கு. ஆமா, அதனால ப்ராப்ளம் இல்ல. இந்த மாதிரியான உங்களுக்கு பேட்சஸும் கூட நீங்க வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதா சொல்லிட்டு இருக்கோம். நிறைய ஊர்ல இருந்து கால்ஸ் வந்துட்டு இருக்கு. திருப்பூர் மக்கள் பாத்துட்டீங்கன்னா கால் பண்ணலாம், ஆர்டர் பேஸ் பண்ணலாம். பட் டைம் 8 மினிட்ஸ் டு கோ அப்படிங்கறதையும் மறந்துட வேண்டாம். அண்ட் இந்த மாதிரியான பிளக் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் வெங்கட். அங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது டக்குன்னு உங்களுக்கு விட்டோன்னு என்ன ஆகும்னா ஃபுல்லாவே கிராக்ஸ். என்ன ஆயிரும்னா அந்த இடத்துல மட்டும் தான் ஹோல்ஸ் விழுந்துருக்கும். அவங்க அடிக்கும் போது சைட்ல பட்டுச்சுன்னா அந்த பெயிண்ட் எல்லாம் விரிசல் விழுக ஆரம்பிச்சிடும். பெயிண்ட் விழுந்துரும், அந்த கிராக் விழுக ஆரம்பிச்சிடும். அந்த கிராக் அப்படியே விட்டீங்கன்னா அசிங்கமா தான் இருக்கும். நீங்க கவர் பண்றதுக்கு இதுல நீங்க பட்டியெல்லாம் வாங்கிட்டு வந்து அடிச்சீங்கன்னா ஏகப்பட்ட செலவு. நீங்க இந்த ரெடிமேட் கிரீம் வாங்குங்க, ஈஸியா அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஏதாவது பட்டா கூட கரையுங்கிற பயம் தேவை கிடையாது. எஸ் கரெக்டா சொன்னீங்க. சோ கண்டிப்பா நம்ம வந்து பார்த்து நீங்க வாங்கணும் அப்படிங்கறதால தான் சொல்லிட்டு இருக்கோம். அட் ஒன் டைம் ரிப்பேர் காஸ்ட் பாக்குறீங்க நீங்க 1500 ரூபாய் நீங்க அப்ராக்சிமேட்டா செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. 1500 ரூபீஸ் செலவு பண்ணுமாங்கிறது யோசிங்க. ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற வேலை இது நம்ம பண்ணியிருக்கோம், நிறைய பேர் பண்ணியிருக்கோம். இப்போ வெங்கட் கூட அதை ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் கையே மெஸ்ஸாக இருக்கு, இடம் ஃபுல்லாக அங்கே பார்த்தீங்கனால தெரியும் எப்படி இருக்குன்றது. 399 ரூபீஸ்க்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் சுகர் வெரிசல் ரிப்பேர்க்கான தீர்வு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த க்ரீம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து மேஜர் கிடையாது, மைனர் ரிப்பேர் ஒர்க்குக்கு மட்டும்தான். மேஜர் ரிப்பேர் ஒர்க்குக்கு இது யூஸ் ஆகாது, மைனர் ரிப்பேர் ஒர்க்குக்கு முழுக்க முழுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. உங்க வீட்டுல காஸ்ட்லி பெயிண்ட் அடிச்சது வெளில வந்திருக்கு நினைக்கிறீங்களா? நீங்க ஆணி அடிச்ச இடத்துல எடுக்கும் போது ஹோல்ஸ் விழுந்திருக்கு நினைக்கிறீங்களா? சுவிட்ச் பாக்ஸ் மாட்டின இடத்துல ஹோல்ஸ் விழுந்திருக்கு நினைக்கிறீங்களா? இதுக்கான சொல்யூஷன் தான் ஈஸி வால் கிராக் ரிப்பேரிங் சொல்யூஷன். உங்க சுவர்ல இருக்கிற அந்த கிராக்கை மறைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போது. கொடுத்துருக்கிற அந்த கிரீமை அப்ளை பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஸ்கிராபரை யூஸ் பண்ணிக்கிட்டு அது கிளியரா கவர் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலா இந்த மாதிரி செவர்ல இருக்கிற ஹோல்ஸை கவர் பண்றதுக்கு புட்டியை ட்ரை பண்ணிருப்பீங்க. ஆனா இதுக்கப்புறம் ரெடிமேட்ல இருக்கிற இந்த கிரீமை எடுத்து எந்த இடத்துல கவர் நினைக்கிறீங்களா? சுவர் வெரிசல் ரிப்பேர்க்கான ஒரு தீர்வு 399 ரூபாய்க்கு நாப்தால் தமிழ் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ வால்ல இருக்கக்கூடிய கிராக்ஸை கவரப் பண்ண முடியும், வால்ல இருக்கக்கூடிய பேட்சஸை நீங்க கவரப் பண்ண முடியும், வால்ல இருக்கக்கூடிய ஹோல்ஸை நீங்க கவரப் பண்ண முடியும், டைல்ஸ்ல இருக்கக்கூடிய கேப்ஸை நீங்க ஃபில்அப் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய ரிப்பேர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பண்றதுக்காக தான் வால் கிராக்குடைய ரிப்பேர் க்ரீம் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸ்கிராப் ரூம் இருக்கிறதுனால ஈஸியாக அதை வச்சு ஃபில்அப் பண்ண முடியும். கண்டிப்பா உங்க சுவர் ஆகட்டும், சுவர்ல குழந்தைங்க வரைஞ்சிருக்காங்களா, சுவர்ல நீங்க ஆணி அடிச்சிருக்கீங்களா, ஆணி எடுக்கும் போது ஆட்டம், ஆணி அடிக்கும் போது ஆட்டம், சுத்தி பட்டிருக்கா இல்ல சுத்தாம பட்டிருக்கா, எந்த இடத்துல கிராக் விழுந்திருக்கோ அதுவும் மேஜர் கிடையாது, மைனர் ரிப்பேர். எஸ் கரெக்டா சொன்னீங்க. 5 minutes to go ஷோ முடியிறதுக்கு. பட் இது எப்படி யூஸ் பண்ணுங்கறது வெங்கட் இப்ப நமக்கு கிளியரா சொல்ல போறாரு. இந்த மாதிரியான பேட்சஸ் இருக்கு, நீங்க பாக்குறீங்க மழை காலத்துல நிறைய இந்த மாதிரியான பேட்சஸ் நம்ம பாத்துருக்கோம். சோ இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா செவரை வந்து விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி தான் கருப்பு கருப்பா ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும். ஆனா அதை ஃபில்அப் பண்ண வேண்டியது ரொம்ப வந்து ஈஸியா இருக்க போது. இந்த கிரீமை வந்து நீங்க அப்ளை பண்ண போறீங்க, ஃபுல்லா ஸ்க்வீஸ் பண்ணி அந்த இடத்துல ஃபுல்லா கவர் அப் பண்ண போறோம். அடுத்ததா ஸ்கிராப்பர் வச்சுட்டு ஃபில்அப் பண்ண போறீங்க. அந்த இடத்துல வந்து இருந்த அடையாளமே இல்லாத அளவுக்கு எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்குங்கறத நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இதுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். பட் இப்ப அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சேஞ்சஸ், வாவ் வாவ் வாவ், அது இருந்த இடமே தெரியல, அவ்வளவு வந்து நல்லா பண்ணிருக்காங்க. சோ எவ்வளவு ஈஸியா இருக்குங்கறத பாக்குறீங்க. பட் ஒன் டைம் காஸ்ட் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ ஒன் டைம் ரிப்பேர்க்கான காஸ்ட்ல 1500 ரூபாய் நீங்க செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா நாப்தால் தமிழ்ல அவ்வளவு கிடையாது. ஆனா வீட்டுல செய்யும்
போது வீட்ல இந்த பட்டி டிங்கரிங் பாக்குறதுங்கற ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சிருப்போம். இந்த பட்டி எல்லாம் பண்ணும்போது ரெடி பண்றதே ஒரு பெரிய ப்ராசஸான வேலைங்க. அது ரொம்ப கஷ்டமா வேலை. வீட்டுக்கும் இருக்கிறவங்களுக்கும் வேலை ஜாஸ்தியா இருக்கும். அவ்வளவு எல்லாம் செலவு பண்ணாம கஷ்டப்படாம கஷ்டத்தையும் இஷ்டப்பட்டு செய்யறதுக்காகவே இந்த காம்போ கொண்டு வந்திருக்கோம். சூப்பர் வெர்சல் ரிப்பேருக்கான ஒரு கிரீம். இந்த கிரீம்ல உங்களுக்கு 250 கிராம்ஸ்ல வரப்போகுது. ஸ்குவீஸ் பண்ணுங்க, ஸ்கிராப் பண்ணுங்க, வைப் பண்ணுங்க. சொல்யூஷன் இஸ் யோர். எஸ், சொல்யூஷன் இஸ் யோர். அதான் நானும் வெங்கடமும் சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப நேரமா உங்களுக்கு ஈஸியா இருக்க போது இதை உபயோகப்படுத்துறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 399 ரூபாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான விலை. நார்மலா நீங்க வந்துட்டு அந்த பொருளாம் வாங்குறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவீங்க, ஆட்களை கூப்பிட்டு அவங்களுக்கு தனியா எவ்வளவு செலவு பண்ணுவீங்க, இது எல்லாமே இருக்கு. அதுக்கு நீங்களே இந்த ஒன் டைம் ரிப்பேர் கிரீம் வாங்கி வச்சுக்கோங்க அப்படிங்கறத சொல்லிருக்கோம். ஒரு டைம் நீங்க அப்ளை பண்ணி ஃபுல்லாவே ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஃபுல்லா ஸ்கிராப் பண்ணுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. உங்க வேலை எல்லாமே சுலபமா முடிய போகுது இல்லையா. அந்த டைம் கடைசி 4 நிமிஷம் மட்டும் தான் உள்ளது. மக்களே மறந்துடாதீங்க, 1118 1187 கோடு மட்டும் சொன்னா போதும். உங்க வீட்டுக்கு வந்து அப்புறம் காசு கொடுங்க, கேஷ் ஆன் டெலிவரியில இருக்கு. நார்மலா நம்ம வெளியில போற ஒரு பட்டி ஒரு டப்பா வாங்கிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவீங்க இல்ல? அந்த பட்டி அப்படியே இருக்கும், ஆனா அதை அப்ளை பண்றதுக்கு ஆட்களை கூப்பிட்டு வந்தா அவங்களுக்கு எவ்வளவு கூலி கொடுக்கணும், இது எல்லாமே அந்த ப்ராசஸிங் வேலை நமக்கு தெரியாது. எவ்வளவு அந்த மாதிரி டென்சிட்டி எவ்வளவு இருக்கணும், நார்மலா அந்த மாவுக்கு இவ்வளவுதான் தண்ணி இருக்கும், அந்த பட்டி பாக்குறதுல இவ்வளவுதான் அந்த டென்சிட்டியில தண்ணி இருக்கணும் யோசிப்பாங்க. பட் நமக்கு இந்த ரெடிமேட்ல இருக்கிற கிரீம் இருந்துச்சு, ஈஸியா அப்ளை பண்ணுங்க. 399 கட்டிட்டு வந்திருக்கோம். நாத்தோல் தமிழ்ல கம்மியான விலையில உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய செவத்துல இருக்கக்கூடிய கிராக்கா ரிப்பேர் பண்றதுக்கான கிரீம் பாத்துட்டு இருக்கீங்க. இது கிராக் மட்டும் கிடையாது, ஈவன் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸா இருக்கலாம், சின்ன சின்ன பேச்சஸா இருக்கலாம், எந்த இடத்துல வேணும்னாலும் நீங்க இதை உபயோகப்படுத்துறது ரொம்ப சுலபமா இருக்க போது. ஸோ இதை நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க நீங்க நாத்தோல் தமிழ்ல வாங்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கோம். பட் ஒருவேளை நான் போய் வெளியே வாங்கணும்னா கண்டிப்பா ஜாஸ்தியா செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். ஒன் டைம் ரிப்பேர்க்கான காஸ்டே 1500 ரூபாய் நீங்க செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. வீட்டுல நார்மலா ட்ரெடிஷனல் மெத்தட்ல நீங்க பட்டி பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரிதான் இருக்கும். பட் இது தேவையாங்கிறது கொஞ்சம் வந்து நீங்க தான் திங்க் பண்ணுவோம் இல்லையா வெங்கட்? கண்டிப்பா கிராக் ஆட்டும் இல்ல ஸ்கிராச் ஆன் த வால் ஆட்டும் பெயிண்ட் வீலா இருக்கா, ஆனா இது எல்லாத்துக்குமே நம்ம சொல்யூஷன் நினைச்சிட்டு இந்த பட்டிக்கு யோசிப்போம். எஸ், ஆனா அதே மாதிரிதான் மார்க்கெட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா 1100 ரூபாய் நீங்க செலவு பண்றீங்க சேம் கிரீமுக்கு. பட் இங்க அவ்வளவு செலவு பண்ண வேண்டியது இல்ல. சூப்பர் விரிசல் ரிப்பேர்க்கான தீர்வு இருக்கக்கூடிய கிரீம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க வெங்கட். கண்டிப்பா இது நார்மலா இல்லாம உங்க வீட்டுல இருக்கிற கிராக்குக்கு ஆகட்டும், உங்க வீட்டு வால்ல இருக்கிற அந்த ஸ்கிராச்ட் வாலுக்கு ஆகட்டும், இல்ல பெயிண்ட் பீலா இருக்கா அதுக்காகட்டும், இல்ல அந்த ஹானி அடிச்ச ஹோல்ஸ்க்கு ஆகட்டும், இல்ல ஸ்மால் ஹோல் பெரிய ஹோல் எந்த ஹோலா இருந்தாலும் ஈஸியா கவர் ஆகி போகுது. ஆனா எல்லாத்தையோட முக்கியமான விஷயம் அதை ஈஸியா கவர் பண்ண முடியும், ரிப்பேர் ஒர்க் ஈஸியா முடிக்க முடியும், அதுவும் மைனரான ரிப்பேர் ஒர்க். எஸ் சோ 2 மினிட்ஸ் டு கோ. சோ அதனாலதான் நீங்க பாத்துட்டு இருக்க நாத்தோல் தமிழ் 399 ரூபாய்க்கு உங்களுக்காக நாங்க எடுத்து வந்திருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு மேலும் நினைச்சீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில உங்களுக்கான ஒரு தீர்வு அப்படின்னே சொல்லலாங்க. பாண்டிச்சேரி மக்கள், சென்னை மக்கள், ஈரோடு மக்கள், நாமக்கல் மக்கள், திண்டுக்கல் மக்கள், ஊட்டி, பொள்ளாச்சி, எந்த ஊர்ல இருந்தாலும் கால் பண்ணலாம், ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். 399 ரூபாய்க்கு உங்களுக்காக வால் கிராக் ரிப்பேர் கிரீம் எடுத்து வந்திருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா 111 87 ப்ராடக்ட் கோட் சொல்லலாம். ஸ்ரீரங்கம் மக்கள் கூட கால் பண்ணலாம், ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஹெவி ரெஸ்பான்சஸ் வந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரி செவத்துல குழந்தைங்க எழுதியிருக்காங்க வரைஞ்சிருக்காங்கன்னா பாக்குறக்கு அழகா இருக்கும். பட் அதை கவர் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா அப்படியே விட முடியாதுங்க. இப்போ ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கும் அந்த மாதிரி சமயத்துல அப்படியே விட முடியாது, எக்ஸ்ட்ரா செலவு பெயிண்ட் அடிக்கிறது இருக்கும். ஆனா சுவர் விரிசல் ரிப்பேர் தீர்வு இருந்துச்சுன்னா, இந்த கிரீம் இருந்துச்சுன்னா, இந்த ஸ்கிராப் இருந்துச்சுன்னா ஸ்குவீஸ் பண்ணுங்க, ஸ்கிராப் பண்ணுங்க, வைப் பண்ணுங்க, கிளீனா இருக்க போது. ஆனா மார்க்கெட்ல போய் வாங்கணும்னு நினைச்சுன்னா 1100 ரூபாய் இந்த கிரீமுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. எதுக்கு மக்களே இவ்வளவு செலவு பண்ணும்? நாத்தோல் தமிழ் உங்களுக்கான விலை என்ன? 399 ரூபாய்க்கு நாத்தோல் தமிழ் எடுத்து வந்திருக்கோம். பட் டைம் 1 மினிட் டு கோ வெங்கட். 1 நிமிஷம், 1 நிமிஷம், 1 மினிட், 1 நிமிஷம், 1 நிமிஷம் மட்டும் தான் பாக்கி இருக்குது மக்களே. இந்த 1 நிமிஷத்துல உங்க வால்ல இந்த பெயிண்ட் பீலா இருக்கா, ஹோல்ஸ் விழுந்திருக்கா, இல்ல ஸ்கிராப்பா இருக்கா, இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இங்க காத்துக்கிட்டு இருக்கு. எஸ், 399 ரூபாய்க்கு உங்களுக்கான சொல்யூஷன் இருக்கு. டைல்ஸ்ல இருக்கக்கூடிய கேப்பா இருக்கலாம், செவத்துல இருக்கக்கூடிய கேப்ஸா இருக்கலாம், செவத்துல இருக்கக்கூடிய ஆணி அடிச்ச இடத்துலயா இருக்கலாம், இல்ல சின்ன சின்ன வந்து உங்களுக்கு வந்து ஹோல்ஸ்லயா இருக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேச்சஸ் வந்து நிறைய இடத்துல இருக்கும், மழை காலத்துல எல்லாம் நிறைய பேச்சஸ் இருக்கும், அந்த இடத்துல கூட நீங்க இதை யூஸ் பண்ணலாம். பட் நார்மலா இந்த மாதிரி எந்த கன்சிஸ்டன்சியே தெரியாம யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்றதுக்கு நீங்க நார்மலா நம்ம மார்க்கெட்ல கிடைக்கிற, இங்க நம்ம நாப்தால்ல கிடைக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் தான் வாங்கணும் அப்படிங்கறத நாங்க சொல்றோம். மார்க்கெட்ல ஜாஸ்தியா செலவு பண்ணுவீங்க, அதான் சொல்ல வந்தாங்க. மார்க்கெட்ல கிடைக்கிற ப்ராடக்ட்டுக்கு விலை ஜாஸ்தியா இருக்கும். பட் இங்க டைரக்டா ஃபேக்டரி பிரைஸ்ல வர்றதுனால உங்க பட்ஜெட்ல இருக்கும் நம்புனீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுதுன்னு யோசிச்சீங்கன்னா, உங்க வீட்டுடைய மைனர் ரிப்பேர் ஒர்க்குக்கு தேவைப்படுதுன்னு யோசிச்சீங்கன்னா தைரியமா கால் பண்ணலாம், ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும். மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னா, இது சின்ன சின்ன கிராக் ஆகட்டும், இது ஸ்கிராச் வால் இருக்கிற ஸ்கிராச்சுக்கு ஆகட்டும், பெயிண்ட் பீலா இருக்கா, இல்ல லார்ஜ் ஹோல் ஆகட்டும், ஸ்மால் ஹோல் ஆகட்டும், எல்லாத்தையுமே கவர் பண்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா. எஸ், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் எடுத்து வந்திருக்கோம். உங்க வீட்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கணும் இல்லையா? கண்டிப்பா விஷ்ணு. ஆனா இதுல இருக்கிற அந்த கிரீமை எந்த இடத்துல நீங்க கவர் பண்ணி வச்சுக்கிறேன் அப்ளை பண்ண முடியும். அண்ட் 399 ரூபாய் ஒன்லி ஆன் நாத்தோல் தமிழ்.